தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிற்கு 300 நாட்களுக்கு பிறகு ஜனவரி 19 அன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து பள்ளிகளுக்கும் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. பள்ளிகளை திறக்கப்படுவதற்கு முன்பு 1% சோடியம் ஹைப்ரோக்ளோரைடு கரைசல் தெளித்து பள்ளி வளாகம், தளவாடப் பொருட்கள், கதவுகள், ஜன்னல்கள், கைப்பிடிகள் ஆகியவற்றை முறையாக சுத்தம் செய்திருக்க வேண்டும். மேலும் அனைத்து வகுப்பறையிலும் கைகளை சுத்தம் செய்வதற்கு கிருமி நாசினி வைத்திருக்க வேண்டும். பிறகு பாடங்களை விரைவாக முடிப்பதற்காக வாரத்தில் 6 நாட்களும் பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரின் எழுத்துப்பூர்வமான இசைவு கடிதத்துடன் மட்டுமே மாணவர்கள் பள்ளிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். மாணவர்கள் பெற்றோரின் சம்மதத்துடன் வீட்டிலிருந்து கூட படித்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். வகுப்பறையில் குறிப்பாக 25 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு பகுதியில் வசிக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் கண்டிப்பாக பள்ளிகளுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது. மாணவர்களை பள்ளிக்கு வருவதற்கு கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும், அது முழுக்க பெற்றோரின் சம்மதத்தை பொறுத்தே இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இணையதள வழி மற்றும் தொலைதூர கற்றல் முறை தொடரும் எனவும், மாணவர்கள் இணைய வழி கற்க விரும்பினால் அவர்களுக்கு அனுமதி வழங்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து மாணவர்களும், ஆசிரியர்களும், பணியாளர்களும் பள்ளி வளாகத்துள்ளேயும் வெளியேயும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களுக்கும் வைட்டமின் துத்தநாக மாத்திரைகள் சுகாதாரத்துறையால் வழங்கப்படும் எனவும், அனைத்து வகுப்பறையிலும் உடல் வெப்ப பரிசோதனை கருவிகள், கிருமி நாசினிகள், சோப்புகள், பல்ஸ் ஆக்சிமீட்டர்கள் போன்றவற்றை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பள்ளி கழிவறைகள் முறையாக சுத்தம் செய்து பராமரிக்கப்பட வேண்டும் எனவும், பள்ளி வகுப்பறையில் தவிர மாணவர்கள் வெளியே சுற்றித் திரியக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இறைவணக்கம் மற்றும் உடற்கல்வி, சுகாதாரம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீச்சல் குளங்களை மூட வேண்டும் எனவும், உடற்கல்வி மற்றும் விளையாட்டு சம்பந்தமான பாட வேலைகள் அனுமதிக்கப்படாது எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளுக்குள் வருவதற்கும் செல்வதற்கும் வெவ்வேறு பாதைகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாணவர்களிடையே உணவு பகிர்வு இருத்தல் கூடாது எனவும் சுகாதாரத்துறையால் கூறப்பட்டுள்ளது.